அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு ஆலையை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு ஆலையை முதல்வர் திறந்து வைத்தார் நாமக்கல் ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு அதாவது கம்ப்ரெஸ்டு பயோ கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேக்ட்ரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக திறந்து வச்சுருக்காங்க யார் முன்னிலையில் அப்படின்னா மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இவங்க முன்னிலையில் முதல்வர் தொடங்கி வச்சுருக்கிறாங்க இ லேண்ட் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது இ lantnschoolgovin டாட் டிஎன் ஸ்கூல் டாட் என்ற இணையதளத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தான் டாட் ஐஎன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து தொடங்கிட்டாங்க எதுக்காக அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் வீட்டிலேருந்தே பாடம் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதளத்தை நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க சர்வதேச கடவு சீட்டு சேவை தினம் சாரி சர்வதேச இல்லை கடவு சீட்டு சேவை தினம் கடவு சீட்டு சேவை தினம் ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நான்கு ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க ஜூன் இருபத்தி நான்கு சரிங்களா கடவுச்சீட்டு சேவை தினம் எப்போ அப்படின்னா ஜூன் இருபத்தி நான்கு அதாவது நம்ம தேசிய கடவுச்சீட்டு சேவை தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்திய கடவுச்சீட்டுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து இயற்றப்பட்டது இந்திய கடவுச்சீட்டுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி நான்கில் வந்து இயற்றப்பட்டது ஸோ அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி நான்கு கடவுச்சீட்டு சேவை தினமாக கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவில் நாட்டில் முதல் முறையாக பெட்ரோல் விலையை விட டீசல் விலை உயர்வு எங்கு ஏற்பட்டது நாட்டில் முதல் முறையாக பெட்ரோல் விலையை விட டீசல் விலை உயர்வு எங்கு ஏற்பட்டது டெல்லி ஸோ டெல்லியில் நம்ம தலைநகர் டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக பெட்ரோலை விட டீசல் விலை வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு சரிங்களா ஸோ நாட்டிலேயே ஃபஸ்ட் டைம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க பெட்ரோல் விலை என்ன அப்படின்னா எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஆறு எழுபத்தி ஒம்பது ரூபாய் ஏழு ஆறு பைசா சரிங்களா அதே மாதிரி டீசல் விலை எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி எட்டு பைசா சரிங்களா பெட்ரோலை விட டீசல் விலை வந்து அதிகமாக இருக்குது எப்போயுமே வந்து டீசல் விலை கம்மியாக தான் இருக்கும் பாகிஸ்தானில் எங்கு முதல் முறையாக இந்து கோயில் கட்டப்பட உள்ளது பாகிஸ்தானில் எங்கு முதல் முறையாக இந்து கோவில் கட்டப்பட உள்ளது இஸ்லாமாபாத் பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பத்து கோடி மதிப்பீட்டில் பத்து கோடி மதிப்பீட்டில் ஒரு இந்து கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்து கோயில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ணா மந்திர் அதாவது கிருஷ்ணர் கோயில் வந்து அமைய இருக்குது சரிங்களா பாகிஸ்தானில் ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் கண்ட்ரி ஒரு சில இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ அங்கே இந்த கிருஷ்ண மந்திர் வந்து அமையப்போகுது யுக்தி டூ பாயிண்ட் ஜீரோ என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார் யுக்தி டூ பாயிண்ட் ஜீரோ என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார் ரமேஷ் போக்ரியால் ஸோ ரமேஷ் போக்ரியால் தான் யுக்தி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க அதாவது நம்ம அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலோட புதிய கண்டுபிடிப்புகள் பிரிவு அப்படிங்கிற ஒன்று தான் இந்த யுக்தி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க சரிங்களா அதாவது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சும் சார்பில் இந்த யுக்தி டூ பாயிண்ட் ஜீரோ எதுக்காக அப்படின்னா மாணவர்கள் அடுத்து தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆலோசனை பெற்றுக்கலாம் இந்த யுக்தி டூ பாயிண்ட் ஜீரோ இந்த வெப்சைட்டில் சரிங்களா ஸ்டார்ட் அப்புக்குரிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம் பிடிஎஸ் செயற்கைக்கோள் திட்டத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு எது பிடிஎஸ் செயற்கைக்கோள் திட்டத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு எது சீனா ஸோ சீனா நாடு தான் பிடிஎஸ் செயற்கைக்கோள் திட்டத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க பிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பெய்டோ பெய்டவ் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் பெய்டவ் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் சர்வதேச விதவைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச விதவைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜூன் இருபத்தி மூன்று ஸோ ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தான் சர்வதேச விதவைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி இதே ஜூன் இருபத்தி மூன்றில் யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே கொண்டாடப்படுகிறது யுஎன் பப்ளிக் சர்வீஸ் டே சரிங்களா பப்ளிக் சர்வீஸ் டே வந்து கொண்டாடப்படுகிறது எந்த மாநிலத்தில் மதுவந்தி டாண்டேகர் மற்றும் குலபை சங்கம் நேர்கர் என்ற இருவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது எந்த மாநிலத்தில் மதுவந்தி டாண்டேகர் மற்றும் குலபை சங்கம் நேர்கர் என்ற இருவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா மாநில அரசு தான் வாழ்நாள் சாதனையாளர் விருதை மதுவந்தி டாண்டேகர் மற்றும் குலபை சங்கம் நேர்கர் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பெண்மணிகளுக்கு வந்து இதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சினிமா சம்மந்தமானவங்க சரிங்களா இந்திரா ரசோய் யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது இந்திரா ரசோய் யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தான் மாநில அரசு தான் இந்திரா ரசோய் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிருக்கிறாங்க அதாவது இந்திரா கிச்சன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இந்திரா கிச்சன் ஸ்கீம் அதாவது விலை குறைந்த உணவு ஏழை மக்களுக்கு வந்து விலை குறைந்த உணவு நம்மளுக்கு எப்படி அம்மா உணவம் இருக்குவோ அதே மாதிரி இந்த ராஜஸ்தான் வந்து தொடங்க போகிறாங்க இந்திரா ரசோய் யோஜனா அப்படிங்கிறது ராஜஸ்தானோட சிஎம் அசோக் கெலாட் வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஏ டு கேலோ ஏக் டு பதோ என்ற திட்டத்தை தொடங்கி உள்ள மாநிலம் எது ஏக் டு கேலோ எக் டு பதோ என்ற திட்டத்தை தொடங்கி உள்ள மாநிலம் எது திரிபுரா ஸோ திரிபுரா மாநிலம்னா ஏக் டு கேலோ ஏக் டு பதோ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இந்த திட்டம் எதற்கான திட்டம் அப்படின்னா பள்ளி குழந்தைகளோட கல்விக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க திரிபுரா மாநிலத்தோட சிஎம் பிப்லப் குமார் தேப் இவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க முக்கிய மந்திரி ஸ்ராமிக் யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது முக்கிய மந்திரி ஸ்ராமிக் யோஜனா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது ஜார்க்கண்ட் ஸோ ஜார்க்கண்ட் மாநில அரசு தான் முக்கிய மந்திரி ஸ்ராமிக் ஸ்ராமிக் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது இந்திய அளவில் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா அதே மாதிரியே ஜார்க்கண்ட் மாநில அரசு வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி சிஎம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட சிஎம் ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் ஹேமந்த் சோரன் அதேமாரி ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே அதிக பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு அழிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மூணு லட்சம் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அழிச்சிருந்துச்சு இன்னொன்று மத்திய அரசு வந்து உருவாக்குனாங்க இப்போ ரீசெண்டாக காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சரிங்களா இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி நாட்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை யார் உருவாக்கிருக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு சரிங்களா ஒரு நூற்றி பதினாறு மாவட்டங்களில் நூற்றி பதினாறு மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து வகையான பணிகள் வந்து அழிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியில் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க சரிங்களா ஓகே இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு நன்றி